ஏடிஎம் கொள்ளையர்கள் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே 3 ஏடிஎம்களை கொள்ளையடித்துவிட்டு தமிழகம் வழியாக வட மாநிலத்திற்கு செல்ல முற்படும் போது பல்வேறு இடங்களில் பல்வேறு வாகனங்களை அவர்கள் மோதி சென்றிருக்கின்றனர். அந்த காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்று முன்னால் சென்ற வாகனங்கள் மீது மோதும் பரபரப்பு காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம். கோவிந்தராஜ், இது குறித்தான விவரம். ஸ்ரீதர், திருச்சூர் மாநிலத்தில் வந்து எஸ்பிஐ ஏடிஎம், அதாவது 3 ஏடிஎம்கள் வந்து வடமாநில குழுவர்கள், அதாவது ஹரியானா பகுதியை சேர்ந்தவர்கள் 3 ஏடிஎம்இல் கொள்ளையடிக்கப்பட்டு அன்று நள்ளிரவே 4 மணி அளவில் கேரளாவில் இருந்து தமிழகம் வழியாக வடமாநிலத்தை செல்வதற்கு திட்டமிட்ட நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு கடந்து நாமக்கல் எல்லையில் வந்து கொண்டிருந்த போது வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபடுகின்றனர். அப்போது வந்து அந்த கொள்ளையர்கள் பயன்படுத்திய வாகனத்தை நிறுத்தாமல் சென்றனர். அந்த கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வந்து தடுத்து நிறுத்தும் போது, அதாவது பச்சாம்பாளையம், அதாவது சங்ககிரி செல்லும் பிரிவு சாலையில் பச்சாம்பாளம் பகுதியில் வந்து அந்த வாகனத்தை திருப்புவதற்காக பொதுமக்கள் மீது மோதும் செல்லும் மாதிரி உள்ள காட்சி வந்து தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வடமாநில கொள்ளையர்கள் பயன்படுத்திய அந்த கண்டெய்னர் வந்து பொதுமக்கள் மீது மோத வந்த நிலையில் அந்த அப்போது சுதாரித்துக் கொண்ட போலீசார் அந்த வாகனத்தை திருப்பி விட்டு அதனை தொடர்ந்து, அதாவது மிகப்பெரிய சாலையிலிருந்து குறுகிய சாலைக்கு செல்லும் வகையில் அந்த ஒரு போலீசார் திட்டமிடல் திருப்பி விட்ட நிலையில அந்த வாகனம் சிறிய சாலைக்கு சென்றது. அதனை தொடர்ந்து பின்தொடர்ந்துதான் வருகின்றனர். அந்த சிறிய சாலை என்பதுதான் வரும்போதுதான் அந்த வெப்பனை அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்கு அருகே கூட காரில் இந்த கண்டெய்னர் மோதும் காட்சி நம்ம இதற்கு முன்பு பார்த்திருந்தோம். அதே போல பார்த்தோம்னா இவர்கள் வந்து அந்த வாகனத்தை வந்து தாறுமாறாக இயக்கி தப்பித்து செல்வதற்காக மிகப்பெரிய இந்த கொள்ளையர்கள் திட்டமிட்டு வந்தனர். இதனால் பொதுமக்களை வந்து அச்சுறுத்தும் வகையில் சாலையில் வாகனத்தை ஓட்டி வந்த காட்சி, இருவேறு இடங்களில் வாகனம் மீது மோதும் காட்சி ஆகியவற்றை தற்போது வந்து நாமக்கல் மாவட்டம் பகுதியில் சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. இந்த காட்சி தற்போது பார்த்தோம்னா நாமக்கல் வெப்படை பகுதி, அதே மாதிரி கோவை தேசிய நெடுஞ்சாலை பச்சாம்பாளையம் பிரிவு ஆகிய இரு இடங்களில் வந்து இந்த கண்டெய்னர்கள், அதாவது கொள்ளையர்கள் பயன்படுத்திய கண்டெய்னர் போதும் சிசிடிவி காட்சி தற்போது பரவி வருவதால் இப்பகுதியில் பரபரப்பு நிலை வருகிறது. அதாவது இது போன்ற வாகனங்கள் வந்து மிக அதிவேகம் ஓட்டி வந்த கொள்ளையர்கள் தான் என்று தெரிய வந்த இந்த சிசிடிவி காட்சி வந்து தற்போது பரவி வருகிறது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி. கோவிந்தராஜ்.